Hello friends, welcome back to our channel. Hyundai Exter பத்தின ஒரு ரிவ்யூ தாங்க. ஸோ இந்த கார் டாடா பஞ்சுக்கு பயங்கர ஒரு காம்படிட்டராக இருக்கும். அண்ட் வித்தின் அ மந்தில் 50,000 புக்கிங்கு மேலே எடுத்துருக்குது. ஸோ இந்த காரை நீங்கள் 7 lakhsலேருந்து 12.5 lakhs ஆன்ரோட் ப்ரைஸில் இந்த காரை டெலிவரி எடுக்க முடியுங்க. ஸோ இந்த காரை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்ஸ் டு V3 Hyundai Thiruvanmiyur. அவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஸ்க்ரீன்லேயும் தெரியுது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் புக்கிங் எதுவும் பண்ணணும்னா அவங்கள கனெக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்க சொன்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லை, நம்ம இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்லேயும் இருக்கும், அங்கேயும் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். அங்கே நிறைய அப்டேட்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டு இருப்போங்க. ஸோ இந்த Hyundai Exter உங்களுக்கு 1.2 லிட்டர் கப்பா பெட்ரோல் இன்ஜின் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, பை ஃபியூயல் வித் CNG-யோட நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த கார் உங்களுக்கு 7 வேரியன்ட்ஸ் கிடைக்குங்க. மொத்தம் 11 காம்பினேஷன்ஸில் கிடைக்கும். அண்ட் ஃபஸ்ட்டு டைமாக 4 சிலிண்டர் இன்ஜின் இந்த அதாவது மைக்ரோஎஸ்யூவியில் இந்த கார் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இந்த கார் உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல்லையும் ஆட்டோமேட்டிக் ஸ்மார்ட்லேயும் கிடைக்கும். ஸோ ஃபியூவல் பார்த்தீங்கன்னு சொன்னால் 37 கிலோமீட்டர் பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ மைலேஜ் பார்க்கும்போது 19.2 கிலோமீட்டர்ஸ்லேருந்து 27.1 கிலோமீட்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அராயிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த கார் மொத்தம் 9 கலர்ஸில் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு ராக்கி ரேஞ்ச் க்ரீன் அப்படிங்கிறது இந்த மாதிரி இந்த கலர் தான் நமக்கு ஒரு ஹைலைட்டிங்கான கலராக இருக்குது. ஸோ ஆன்ரோட் ப்ரெசன்ஸ் பார்க்கும்போது இந்த கார் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாகவே பியானோ பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த பேனட் அங்கேருந்து அப்படியே ஒரு பாக்ஸ் ஷேப்லேயே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த பேனட்டோட என்ஜினில் இந்த மாதிரி ஒரு கர்வ் வருது. அதில் எக்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பேஜிங் கொடுத்துருக்காங்க. சென்டரில் Hyundaiயோட பேஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொஜெக்டர் ஹெட்லைட் இது டாப் எண்டில் நமக்கு கிடைக்குங்க. அண்ட் உங்களுக்கு SX வேரியண்ட் ஒரு பயங்கரமான ஒரு வேரியண்ட். அதில் உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கிடைக்கிது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு சன்ரூஃப் அந்த இதுலேருந்தே நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ அடுத்து ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது நமக்கு DRL தாங்க ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. Hyundai Exterங்கிறதுனால ஹச் மாதிரியே கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலேயும் நமக்கு இண்டிகேட்டர்ஸ் ஸ்ப்ளிட்டப்லாம் வருது. ஸோ அப்படி கீழே சொன்னால் ப்ரொஜெக்ட் ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை சுற்றியும் வெனியூவில் வர மாதிரி ஒரு க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்குறாங்க. வெனியூவில் உங்களுக்கு லைட் வரும், இங்கே க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். அண்ட் ஹைலைட்டிங் பார்த்தோம்னு சொன்னால் அந்த ஃப்ரண்ட் எக்ஸ்டீரியர் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஸோ 2 பக்கமும் நமக்கு அந்த ஹச் ஷேப் வருது. அதுக்கப்புறம் கீழே லைட்ஸு லோயர் ப்ரொஃபைல் லைட்ஸாக கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு ஃபாக் லேம்ப் இந்த இதில் வராது. ஸோ சைடில் கட் பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. அண்ட் உங்களுக்கு 15 இன்ச் டைமண்ட் கட் அலாய் வீல் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதுலேயும் உங்களுக்கு டூயல் டோன் அலாய் வீலாக கிடைக்குது. அண்ட் சைடில் கிளாடிங் அது ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் போகுது. அது டோரு கீழே பாட்டமில் அழகாக கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஓரம்லேயே குட்டியாக உங்களுக்கு இண்டிகேட்டர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இது மிரர் உங்களுக்கு பியானோ பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அந்த இண்டிகேட்டரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சி ஷேப்பில் நமக்கு கிடைக்கிது. அண்ட் இந்த டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நமக்கு டாப்பில் பார்த்தோன்னு சொன்னால் இது ஹைஎண்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சன்ரூஃப் கிடைக்கும். பட் SX வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு சன்ரூஃப் கிடைக்க ஆரம்பிக்குங்க. அண்ட் டூயல் டோன் கலரில் நமக்கு இந்த கார் கிடைச்சிருக்குது. இது SX ஆப்ஷனல், இது ஆட்டோமேட்டிக் வேரியண்ட். அண்ட் இந்த கார் கிடைக்கிற கீ பார்த்திங்கன்னா ரிமோட் கீயாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு லாக்கு அன்லாக்கு அதுக்கப்புறம் பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த கீயை நீங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு தாராளமாக ரெக்கஸ் சென்சரை வச்சு நம்ம இந்த காரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ கீ போட்டு ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்டீரியர் நமக்கு லெதர் ஷீட் மாதிரி ஃபினிஷே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பிளாக் ஃபினிஷும் நல்லாவே இருக்குது. இது எல்லா வேரியண்ட்லேயும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இன்டீரியர் சூப்பராகவே பண்ணியிருக்கிறாங்க. அது வேரியண்ட்டில் மட்டும்தான் கொஞ்சம் கம்மியான ஆப்ஷன்ஸோடு இருக்கும். பட் மற்ற எல்லா வேரியன்ட்ஸுமே சீட்டிங் எல்லாமே சூப்பராக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்த கலர் டாப்பனில் வரும். அண்ட் இதில் பிளூன் டோன் ஃபினிஷ் மாதிரியே இருக்குது. ஸோ இன்டீரியர் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்டீரிங் வீல் நல்லா கம்ஃபர்டபுளாக லெதர் ஃபினிஷில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குது. அண்ட் இங்கேயும் கால்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு நமக்கு இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் அதை ரீசெட் பண்ணுறதுக்கு and on the multi-display information system on the check pandradhukku inga options kuduthirukanga. So inga pathinga sonna ungalku vandu nama evlo kilometer poi irukom, evlo endha direction la poi irukom abingra details ellame vandu varum. Adu mattilla ungalku vandu air pressure monitor system vandu inga update panni kedikum. And idhu vandu the MED vandu eppadi irukudhu appdinu solta solunga. And idhileye vandu ungalku paddle shifters vandu kedaikuinga. So idhu vandu first in segment ah vandu inda car la vandu kuduthirukanga. So inga vandu Tata Punch car la idhella edirpaakka mudiyadhu. Hyundai mattum the features la vandu avlo supera nariya vishayangal vandu kuduthirukadha vandu nama marukka mudiyadhu. So inga paddle shifters vandu inda car la kedaikum. And light ku adjustments ellame vandu namakku inga kedaikum. And adhe idu vandu wiper ku settings, rear wiper ku ellame vandu inda side la kuduthirukanga. And in the பக்கம் வந்து நீங்கள் சொன்னால் ஒரு 8 inches வந்து உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து லைவ் மேப் வந்து கிடைக்கும். இது வந்து அவங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆப்போ ஆப்பிள் காப்பியாகலாம் சப்போர்ட் பண்ணும். அண்ட் அது கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 AC வென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் க்ரோம் ஃபினிஷஸ் வந்து ரொம்பவே கம்மி பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஏசி வந்து கிடைக்கும். அண்ட் அப்படி கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் 3 சார்ஜிங் போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு USB அண்ட் இங்கே ஒரு ஃபாஸ்ட் USB இருக்குது. அண்ட் இங்கே வந்து டைப் சி யூஎஸ்பிக்குள்ள இது இருக்குது. அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து ஒயர்லெஸ் காசு சார்ஜிங்கும் வந்து இதில் கிடைக்குது. இது வந்து டாப் அண்டில் தான் உங்களுக்கு கிடைக்குங்க. இதுதான் நமக்கு கிடைக்கிற ஸ்மார்ட் ஆட்டோ சிஸ்டம். இது 1.2 liters வந்து நமக்கு ஸ்மார்ட் ஆட்டோமேட்டிக் கிடைக்கும். அண்ட் இதே இதில் வந்து உங்களுக்கு மேனுவலாகவும் கிடைக்குது, அதுவும் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து லெதர் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இங்கே வந்து 2 வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 6 லிட்டர் இருக்கும். அது இதே மாதிரி இங்கே ஒரு வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு 2 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரியர் ஆன் ரெஸ்ட் வந்து மிஸ் ஆகும். பட் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வந்து பண்ணி ஓட்டுறதுக்கு நல்லாவே இருக்குங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து டாப் இதுங்கிறதுனால SOS அண்ட் வந்து RRCக்கு ப்ளூ லைக்கு இதில் பட்டன்ஸ்லாம் வந்து நீங்கள் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதில் வந்து நீங்கள் டேலைட் மிரர் இதாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேப் ரீடிங் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே சன்ரூஃப்குள்ள பட்டன்ஸும் வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இதை வந்து வாய்ஸ் கண்ட்ரோல்லையும் வந்துட்டு இந்த சன்ரூஃப் வந்து ஓப்பன் பண்ணலாம். அண்ட் அடிஷ்னல் ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டாப் எண்டில் மட்டும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு டேஷ் கேம் வரும். ஸோ இது வந்து உள்ளே இருக்கிறவங்களையும் ரெக்கார்ட் பண்ணோம், வெளியில் நடக்கிறதையும் வந்து ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து இனிமேல் எல்லா கார்ஸ்லேயும் வந்து கொடுத்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து காரை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து தாராளமாக இது டேஷ்கேம் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஏதாவது வந்து கார் மேலே யாராவது ஆக்சிடென்ட் பண்ணுறாங்க, இல்லை நம்ம எதிராக தப்பாக யாராவது ஓட்டிகிட்டு வந்தால் கூட இந்த ப்ரூஃப் வச்சு நம்ம வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குதுதான். ஸோ கோப்பசஞ்சர் சைடு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நம்மளோட வர்ற சன்வைசர்லேயும் வந்துட்டு ஒரு மிரரோட வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. பட் அதே தான் வந்து டிரைவர் சைடு வரும்போது வந்து மிரர் வராது, பட் நார்மல் சன்வைசர் மட்டும்தான் கிடைக்கும். அண்ட் வந்து கை பிடிக்கிறதுக்கு டிரைவர் சைடை தவிர்த்து மற்ற எல்லா இடத்துலையும் வந்து கைப்பிடி வந்து கொடுத்துருக்குறாங்க. எல்லாத்துக்குமே அது 3 சீட் பெல்ட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரைவ் பண்ணும்போது எப்போவுமே சீட் பெல்ட்ஸ் போட்டு வண்டி ஓட்டுங்க. ஸோ வந்து இதில் டிசைன் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லுவாங்க. இந்த ஃபினிஷ் ஆகும் மேப் ஃபினிஷ் மாதிரி இருக்கிறது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. மொத்தம் 6 ஏர் பேக்ஸ் வந்து டிஃபால்ட்டாக கிடைக்குது. ஏசி வென்ஸும் நல்லா இருக்குது. இங்கேயும் வந்து உங்களுக்கு மொபைல் இல்லைனா ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது வைக்கிறதுக்கு இந்த க்ளவ் பாக்ஸ் மேலே வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்கேன். க்ளவ் பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் உள்ளே வந்து கூல்டு க்ளவ் பாக்ஸாக கொடுத்துருக்குறாங்க. எல்லா வண்டியும் வந்து பவர் விண்டோஸ் கொடுத்துருக்குது. ஃபுல்லாகவே வந்து பிளாக் கலர் ஃபினிஷ்லேயே கொடுத்துருக்குறாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குதுங்க. அண்ட் இந்த காரில் வந்து உங்களுக்கு எலிமினேட்டர் ஃபுட் லேம்பும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஆக்சிலேட்டர் அண்ட் பிரேக் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா அது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து ஸோ நம்ம கார் ரன்னிங்லேயே இருக்கும்போது ரியர் வியூ கேமரா வந்து நம்ம சிஸ்டமில் பார்க்குறதுக்கு இங்கே ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பிளாக் கலர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. டிசைனிங்லாம் வந்து நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. இந்த இதெல்லாம் வந்து ஆரவாராக போட்டோ விடுற மாதிரி இருக்குது. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு டிரைவர் சைடு மட்டும் ஆட்டோ பிஞ்ச் வந்து கிடைக்கும். மற்ற இதெல்லாம் வந்துட்டு நார்மல் பவர் விண்டோஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு லாக் அந்த மிரர்ஸ் வந்து லாக் பண்ணுறதுக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குள்ள பட்டன்ஸ் இங்கே வந்து கிடைக்கிது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து 4 ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்குறாங்க. மெட்டீரியல்லாம் வந்து பக்காவாக இருக்குது. அப்போ ஹாட் பிளாஸ்டிக்காக தான் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கும் இங்கே ஒரு டாக்குமெண்ட் வைக்கிறதுக்கும் வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. So in the finishing pathing sonna ingalam black color la pogudha and inge vandu nammoda body color vandu inge vandu match aagudhu. இந்த சைடில் வந்து எப்போவுமே வந்து நம்ம கார் ப்ரெஷர் எவ்வளோ வச்சுருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்கும். ஸோ டயர் ப்ரெஷர் மானிட்டர் சிஸ்டமும் இங்கே உள்ள டயர் ப்ரெஷரும் வந்து கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. கம்மியாக இருந்துச்சு சொன்னால் கண்டிப்பாக வந்து ஏர் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ மேலேயே வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த பிளாக் கலரில் வந்து ரூஃப் ரைல் வந்து ரன் ஆகிறது வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குதுங்க. ஸோ ரியர்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி இதே மாதிரி டச் போட்டு நமக்கு வந்து எல்இடி செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் நமக்கு இங்கே வந்து ஹாலோஜனில் கொடுத்துருக்குறாங்க. அது ரிவர்ஸில் வரும்போது நமக்கு லைட்டு தெரியணுங்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து ஒரு ஹாலோஜனில் ஒரு லைட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ எப்போவுமே வந்து இதில் ஒரு காஸ்ட் கட்டிங் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு சைடு மட்டும் தான் லைட் கொடுத்துருப்பாங்க. ஹுண்டாயிலையும் இந்த தடவை வந்து ரெண்டு பக்கமே வந்து லைட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பின்னால் பார்க்கும்போது வந்து உடனே வந்து எவ்வளோ டீசெண்டாக நீட்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து நம்பர் ஒரு கீழே வந்து ரெண்டு ஹாலோஜன் லைட்ஸ் இங்கே வந்து உங்களுக்கு கேமரா வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. அண்ட் பின்னாலே வந்து ஒரு ஃப்ரண்ட்லேயே இருக்கிற அதேமாதிரி ஸ்கிட்பேட் வந்து வேல் கலரில் நமக்கு கிடைக்கிது. சில்வர் கலரில் வந்து ஸ்கிட்பேட் கொடுத்துட்டு அண்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த பாடி கலரில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பேக் ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சென்சார்ஸ்லாம் வந்து இந்த கலரில் கொடுத்து வச்சுருக்குறாங்க. பட் இங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு போல்ட் தெரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு டிசைனுக்காக இந்த சில்வர் கலர் ஃபினிஷியாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு ரக்கடு ஸ்க்ரீன் டிசைனில் தான் வந்து இது இது எல்லாமே வந்து இருக்குது. அடுத்து வந்து பூத் பார்க்கலாம். ஸோ பூத் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேசியஸாக இருக்குதுங்க. இப்போ இங்கே பார்க்க போனோம்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபேமிலிக்கு வந்து ஒரு 3 லக்கேஜ் கொண்டு போகிறதுக்கு 3 சூட்கேஸ் வந்து கொண்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து அவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குது. அண்ட் ரியர் சீட் வந்து உங்களுக்கு ஸ்பிட்டபுளாக கிடைக்காது, ஃபுல்லி ஃபோல்டபுளாக தான் வந்து கிடைக்கும். ஸோ அதையும் ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நல்லாவே வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். அண்ட் உள்ளே வந்து உங்களுக்கு ஒரு லக்கேஜ் லேப் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து இங்கே வந்து பார்சல் ட்ரேவும் கிடைக்கிது. ஸோ அடுத்து பார்த்து உள்ளே பார்த்தோன்னு சொன்னால் நமக்கு வந்து உள்ளே வந்துட்டு ஸ்பேர் வீல் வந்து இங்கேயே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதோடய டூல்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்குது. தூக்கி வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் வண்டி ஹைட்டு அப்படிங்கிறதுனால லக்கேஜெல்லாம் தூக்கி வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ரியர்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ஸ்டாப் லேம்ப் வந்து மேலே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இங்கே வந்து டிஃபாகர் லைன்ஸும் இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு ரியர் வைப்பர் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் எல்லா வேரியண்ட்லேயும் வந்து எக்ஸப்ட் இ வேரியண்ட்டை தவிர்த்து இது எல்லா வேரியண்ட்லேயும் வந்து 6 ஏர்பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்குறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் வந்து நமக்கு ஒரு ஸ்பாய்லர் வந்து சூப்பராக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வந்து பியானோ பிளாக் ஃபினிஷ்லேயே கிடைக்குது. அண்ட் அதுக்கு மேலே வந்து நமக்கு வந்து ஒரு ஷார்ட்பின் ஆண்டனா வந்து இதை கொடுத்துருக்குறாரு. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ஹுண்டாய் கார்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஷார்ப் எட்ஜஸாக வந்து அவங்க டிசைன் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு டாட்டா டிஸ்கானில் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் இதே மாதிரி எட்ஜஸ் தான் வந்து கிடைக்கும். அண்ட் இந்த கார்லேயே அதே மாதிரி எட்ஜஸை வந்து நமக்கு இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த பாக்ஸ் டிசைன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஸோ அது வந்து ரியர் சீட் பார்த்துடலாம். ரியர் சீட் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக 2 பேர் வந்து நல்லாவே உட்காந்துட்டு போகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சீட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஹெட்ரெஸ்ட் வந்து அட்ஜஸ்டபுளாக கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் சீட்டாக கிடைக்காது, ஃபுல் சீட்டாக தான் கிடைக்கும். பின்னால் இந்த சீட்டை வந்து நீங்கள் ஃபுல்லாக தான் ஃபோல்ட் பண்ண முடியும். ஸோ உள்ளே ஏறி உட்காந்து பார்த்தா இந்த ரியரில் வந்து பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து ஏசி வென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபஸ்ட் இன் செக்மெண்ட்டாக இந்த காரில் நான் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஏரி உட்காரும் போது எனக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக வந்து ஒரு லெக் ரூம் வந்து நல்லாவே இருக்குதுங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தை சப்போர்ட்டும் வந்து எனக்கு வந்து இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ எனக்கு கால் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. பட் நமக்கு வந்து 3 பேர் போக முடியாது, 2 பேர் தான் தாராளமாக உட்காந்துட்டு போகிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சென்டரில் வந்து ரீடிங் மேப்ஸ் வந்து லைட் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. இப்போ பவர் இல்லைங்கிறதுனால நமக்கு வந்து இங்கே லைட் எரியலை. இதுலேயும் வந்துட்டு உங்களுக்கு சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 12 வாட் பவர் சப்ளை வந்து இங்கே கிடைக்கும். அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு ஏசி வென்ட்ஸ் வந்து கிடைக்கிது. இப்போ வந்து இந்த சீட்டுக்கு பின்னால் இருக்கிறதும் அந்த பாருங்க ஒரு கட்டு வந்து அவ்வளோ ஃபினிஷிங் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்குதுங்க. இந்த பக்கம் வந்து ஒரு மேப் பாக்கெட் வந்து கொடுத்துருக்குறாங்க. And எல்லாருக்குமே வந்து சீட் பெல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் 3.0 சீட் பெல்ட்டு. ஸோ இது நீங்கள் வந்து கண்டிப்பாக சீட் பெல்ட் வந்து போட்டு வண்டியை ஓட்டுங்க. பின்னால் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து சீட் பெல்ட் போடுங்க. ஸோ ஃபாஸ்டல் ட்ரைவ் வந்து நல்லா ஸ்பீசியஸாகவே வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்து இந்த காரோட இன்ஜின் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து 4 சிலிண்டரில் கிடைக்கிற ஒரு மைக்ரோ எஸ்யூவி கார். அண்ட் இதோட இன்ஜின் கெப்பாசிட்டி வந்து 1.2 லிட்டர்ஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் பெட்ரோலில் வந்து 83 PS பவரும் 130 Nm டார்க்கும் வந்து கிடைக்கும். இதே இது சிஎன்ஜியில் எடுக்கும்போது 69 PS பவரும் 95.2 Nm டார்க்கும் வந்து நமக்கு கிடைக்குங்க. ஸோ ஹுண்டாயிலேருந்து ஒரு கிடைக்கிற ஒரு ரிலையபிள் இன்ஜின் தான் இந்த காரு. அண்ட் வந்து உங்களுக்கு இந்த இன்ஜின் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அண்ட் வந்து சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 ஏர்பேக்கு, டூயல் டேஷ்கேம் கிடைக்குது, அந்த டயர் ப்ரெஷர் மானிட்டர் சிஸ்டம், ஏபிஎஸ், இபிடி, இந்த மாதிரி உங்களுக்கு ஏபட் ஆப்ஷன்ஸு, 3.0 சீட் பெல்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்பீடு இம்பேக்ட் சென்சிங் டோரு, ஹை ஸ்பீடு அலர்ட் சிஸ்டம், இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். இந்த காரை நீங்கள் புக் பண்ணணுன்னா நீங்கள் வந்து தாராளமாக V3 Hyundai வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த காரை பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கூட நம்ம சேனலில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். அண்ட் வேறு ஏதாவது காரை வந்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.